ஹாய், திஸ் இஸ் அரியா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டாக்ஸ் ஆஃப் சினிமா. அதாவது எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்ற மாதிரி எல்லா புகழும் எதா இருந்தாலும் நான் பிரவீனா சரண் மீனாட்சியே பண்ணாலும் ஒன்று வச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே என்னோட ஃபர்ஸ்ட் டைலாக் என்னன்னா, ஒரு விஷயத்த உள் மனசில் உறுதியாக நம்பினா நிச்சயமாக அது ஒரு நாள் நடக்கும் இல்லை அப்படிங்கிறது தான் இதில் ஃபர்ஸ்ட் டைலாக். பையனு பொண்ணானா தான் நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்லி ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வந்து சஞ்சீவனாட்டையும் அவர்கிட்ட சொல்லிருந்தேன். இப்போ கூட நீங்கள் அதுக்குள்ளே இறங்குனீங்க, இப்படி ப்ரெக்னெண்ட்டாக பண்ணி அவ்வளோ தூரம் வந்தீங்கன்னு நினச்சா எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. வணக்கம், என் பேர் பிரவீன். நான் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு சீரியலில் கௌதமாக பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாக்ஸ் ஆஃப் சினிமா. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரசன்ஸ். இந்த ஒரு எபிசோடில் நம்ம கூட யார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது புதுசாக விஜய் டிவியில் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு சீரியலில் கௌதம்ன்ற கேரக்டர் பண்ணிட்டு இருக்க பிரவீனா தான் நம்ம கூட இருக்காங்க. வெல்கம் டு மை ஷோனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு சீரியல், கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் கிட்ட. என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தொடங்கியிருக்கீங்க இந்த சீரியலில்? என்ன ப்ரோ, கேஷுவலான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான். ஒரு ஆக்டராக ஒரு நல்ல சான்ஸ் இது, அண்ட் ஒரு எக்ஸ்போஷர் கண்டிப்பாக இதில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். ஸோ ஜென்ரலான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான், எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, அதுதான் உண்மை. ஸ்ருதி தெரியும் இல்லையா, சீரியல் பண்ணுறாங்க அவங்க, பொம்முக்குட்டி அம்மாவிலையும் பண்ணுறாங்க இதுலேயும் பண்ணுறாங்க. அவங்க ஜென்ரலாக ஒரு நாள் ஆடிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த மாதிரி நான் வந்து அட்டன் பண்ணேன் பிரவீனா இதில். ஸோ அதுலேருந்து இட் ஸ்டார்டட். அதுக்கப்புறமா பிரவீனா தான் எல்லாமே இது பண்ணார். ஸோ எக்ஸ்பெக்டே பண்ணாத டைமில் பிரவீனா அப்படிங்கிற ஒரு டாப்பண்ட் எல்லாமே. ஆமாம் ஆமாம், கம்ப்ளீட்டாக அவர் தான் வந்துட்டு ஹி கைடட் மீ, அண்ட் ஸ்ருதி எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அட் சேம் டைம் ஃபேமிலி மெயின் இல்லையா, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. முக்கியமாக அர்ஷினி அவங்களாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களால ஐ திங்க் எனக்கு இந்த ஷார்ட் டைமில் நிறையா ஒரு பர்டிகுலர் விஷயங்கள் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஓகே, இது பிளான் பண்ணி பண்ணது தானே சீரியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, இது ஆக்சிடென்டலாக அமைஞ்சதா இது? ப்ரோ நான் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் தான், முடிச்சுட்டு படம் பண்ணும் அப்படின்னு வந்தால் தான். நிறைய கார்பரேட்ஸில் ஒர்க் பண்ணிட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லி வெளில வந்து படம் பண்ணணும்னு நினச்சோம்னா, படம் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்புறம் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்கேன். இப்போ ரெண்டு படம் பண்ணியிருக்கேன், அது ரிலீஸுக்கு வெயிட்டிங். ரெண்டுமே இண்டிபெண்டன்ட் ஃபிலிம்ஸ். நான் சினிமா இந்த மாதிரி ஒரு சினிமாவில் ஒரு ட்ராவலில் வந்துட்டு சினிமா வந்துட்டு சந்திரகுமார்னு சொல்லுவோம் இல்லையா, விசாரணை படத்தோட ரைட்டர், அவர்கிட்ட நான் சினிமா கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டுச்சு. சினிமாங்கிற ஒரு கிராஃப்ட் என்ன, அதை ஏன் பண்ணணும், எந்த வாட் இஸ் த பர்பஸ் அது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன். அவர் மூலியமா ஞானிங்கிற தங்கவேலுவன் வெற்றிமாறன் சாரோட குருன்னு கூட அவர் நிறைய இதில் சொல்லியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட சில கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது. அதெல்லாம் கற்றுக்கிட்ட போது கற்றுக்கிட்டேன், அண்ட் ஆல்சோ ஆஸ் அன் ஆக்டர் நான் க்ரூம் பண்ணிக்கிட்டேன். என்னன்னா சோழன் ட்ரெய்னர் அவர்கிட்ட நான் ஆரம்பித்து அது முழுமை கூட நான் இன்னும் பண்ணலை. அந்த டைமில் தான் எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஸோ அதை ஸ்டார்ட் ஆகிருக்கேன். ஓகே, இது ப்ரோமோ பார்க்கும்போது தெரியுது, ஒரு அம்மாக்கும் ஒரு குழந்தைக்கும் உள்ள கதை அப்படின்னு சொல்லிட்டு தொலைச்சிட்டு தேடுற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நாங்கள் பார்த்தோம் ப்ரோமோவில். ஸோ இந்த சீரியல் ஆடியன்ஸ்க்கு எவ்வளோ புதுசாக இருக்கும்னு சொல்லுங்களேன். ஏன்னா உங்களுக்கு அந்த தெரிஞ்சிருக்கும், இப்போ 20 எபிசோட் போன பிறகு அந்த ஸ்டோரி லைன் தெரிஞ்சிருக்கும், எப்படி போக போதுன்னு ஒரு ஐடியா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஏன்னா நிறைய சீரியல் இருக்கு. ஸோ பர்டிகுலர் இந்த சீரியல் ஆடியன்ஸ் பார்க்கணுன்னு இது எதுக்காகனு சொல்றீங்க? இந்த சீரியல் கண்டிப்பாகவே வந்துட்டு ஒரு ஜென்ரலாக பார்க்க ஒரு ஃபேமிலியில் நடக்கிற ஒரு விஷயம்னு இருந்தாலும் இது கொஞ்சம் டீப்பான ஒரு எமோஷனை பேசுதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா எல்லா இந்த இப்போ இருக்க சொசைட்டியில் வந்து தேர் ஆர் மெனி சென்சிட்டிவ் பீப்புள், ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் இருக்காங்க. பட் அவங்கள நம்ம பார்த்து கேர் பண்ணிக்க வேண்டிய விதத்தில் கேர் பண்ணாதங்காட்டியும், அவங்கக்கிட்ட நம்ம கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கிறங்காட்டியும், அவங்களுக்கு உண்மையான ஒரு மன தேவை, அவங்களோட உணவுடைய தேவை என்னன்னு தெரியாமல் நம்ம நடக்கிறதுனாலையும் நிறைய பிரச்சனைகள் இங்கே இந்த சொசைட்டியில் நடந்துட்டுருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது லைக் சூசைட்ஸ்லேருந்து மற்ற மென்டல் டிஸார்டர்ஸ்லேருந்து எல்லாமே அதுலேருந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அப்படி இந்த ஒரு பர்டிகுலர் சீரியலில் பார்த்தா ஒரு குழந்தையை மிஸ் பண்ணிடக்கூடிய ஒரு அம்மா, ஒரு அம்மாவுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு பெண் குழந்தையை மிஸ் பண்ணும்போது அதுவும் ஒரு பெரிய ஃபேமிலியில், ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் அவங்களோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய நடக்கிற இப்படி ஒரு விஷயம் இருந்ததுன்னா எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகளை அந்த ஒரு பெண் ஃபேஸ் பண்ணக்கூடியது இருக்கும். அப்போது அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் இருக்கணும் சுற்றி, அந்த பீப்புள் அரவுண்ட், அந்த ஃபேமிலி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப அழகாக சொல்லுது. ஓகே, ஸோ ஐ திங்க் அதனால இதை கண்டிப்பாக பார்க்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி யாருன்னா ஒரு வீட்டில் பாதிச்சு. கரெக்ட், ஏன்னா எந்த ஒரு ஆர்ட்டுமே எந்த ஒரு கிராஃப்ட்டுமே வந்துட்டு எண்ட் ஆஃப் த பர்பஸ் வந்துட்டு
நாட் ஜஸ்ட் மேக் த பீப்புள் வியூ இட், பார்க்கணும் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அது ஏதோ ஒரு விஷயத்தில் ரியல் லைஃப்பில் மாறும்போது தான் அந்த கிராஃப்டினுடைய ஒரு முழுமை, அந்த பர்பஸ்மே இருக்குல்ல, நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து இந்த பொம்முக்குட்டி அம்மா வந்துட்டு இது கண்டிப்பாக பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்காக கண்டிப்பாக அவங்க அந்த சீரியல் பார்க்கணும். சூப்பர். ஆக்சுவலி என்னன்னா இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால கேட்குறேன், இப்போ சீரியலை பண்ணுற எல்லாருமே ஓரளவுக்கு ரெண்டு மூணு சீரியல் பண்ணவங்க தான் பண்ணுறாங்க. இப்போ ஷபனமாக இருக்கட்டும், இல்லை ஸ்ருதியாக இருக்கட்டும், இல்லை ஹீரோ கிரண் அவராக இருக்கட்டும், ஸோ நிறைய பேர் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க தான் பண்ணுறாங்க. நம்ம உள்ளே போகும்போது ஒரு பயம் இருக்கும்ல, இவங்க எப்படி நம்மளை அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்க, எப்படி நம்ம ட்ரீட் பண்ண போகிறாங்க, நம்ம எதுவும் கொஞ்சம் ஓவர் டூ பண்ணக்கூடாது, அவங்கள எதனா தப்பாக பேசுகிறோம் அப்படின்ற ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும்ல, ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்தது? ரொம்பவே இருந்தது. பட் எல்லாமே நான் தான் சொன்னேன், பிரவீனா தான், அதாவது எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்கிற மாதிரி எல்லா புகழும் எதாக இருந்தாலும் நான் பிரவீனா எண்ட் ஆஃப் தே இட் இஸ் டு ஹிஸ் ஃபீட் அவருக்கு கொடுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அப்படி ஒரு பர்சனை வந்து நான் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. ஓகே. ஆக்சுவலி எல்லாருக்குமே ஆசை என்னென்னா, படம் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ஆசை என்னென்னா, வரும்போது விஜய் டிவியில் எதனா ஒன்று பண்ணணும்னு தான் எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஏன்னா அதோட ரீச் வந்து வைடு, பயங்கரமான ரீச். விஜய் டிவியில் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு 20 நாள்லயே ஆடியன்ஸ்க்கு ஓகே பா இவர் இந்த சீரியல் பண்ணுறாருப்பான்னு தெரிஞ்சிடும். ஆமாம். ஸோ விஜய் டிவி சான்ஸ் அது நினைக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, விஜய் டிவியில் பண்ணுறோம் அப்படின்னு. எனக்கு உண்மையாக வந்து நான் சீரியல் பண்ணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து எனக்கு ரைஸ் ஆன உடனே எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு. அதை தாண்டி விஜய் டிவிக்கான ஒரு ஒரு கிரேஸ் எனக்கும் இருந்திருக்கு. ஓகே. நான் கணாக்கானும் காலங்களோட ஆடிஷன் வந்து அட்டன் பண்ணியிருந்திருக்கேன் கோயம்புத்தூரில் நடந்தபோது. ஆல்மோஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் 6 இயர்ஸ் முன்னாடி கணாக்கானும் காலங்கள் நடிக்கணுங்கிறது என்னோட பயங்கரமான ஒரு ஆசை, ரொம்ப தீராத ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். அப்பா அம்மாட்டெல்லாம் சொல்லியிருக்கேன் நான், இப்போ இந்த மட்டும் நடிச்சுக்கிறேன். ஏன்னா அப்போல்லாம் வந்து நடிக்க போவேங்கிறது வீட்டிலலாம் தெரியாது இல்லையா, அப்போவே நான் அதை சொல்லிட்டுலாம் இருந்திருக்கேன். ஆனால் அந்த கணக்கணும் கலங்கள் டைரக்டரோட இதிலேயே நான் நடிப்பேன்லாம் சுத்தமாக நான் எதிர்பார்க்கல. ஓகே. இப்போ பிரவீனா எடுத்தினாலே ஒரு பாசிட்டிவான ஒரு ஆள் தான், ரொம்ப சில்லான டைரக்டரு, அவங்க ஃபேமிலியே அப்படி தான், அக்காவாக இருக்கட்டும் எல்லாம் ரொம்ப சில்லானது தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஷாட்டு பண்ணும்போது அண்ணனோட என்னென்னா இங்கேருந்து சொல்லிட்டு இருந்தா, டே இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா அப்படிலாம் சொல்லுவார்ல. ஆமாம். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லிக்கொடுத்து ஃபஸ்ட்டு ஷாட் பற்றி மட்டும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஷாட் வந்து ஆக்சுவலாக ஒரு விஷயம் வந்து கடைசி கொஞ்ச நாளாக, ஏன்னா ஒரு ஆடிஷன் பண்ணார் ஃபஸ்ட்டு, வந்துட்டு வேற ஒரு கேரக்டர் கொடுத்தார். கொடுத்துட்டு இன்னொரு நாள் நான் வந்து பிரவீனாவை பார்க்கும்போது, டே சரவணன் மீனாட்சி பண்ணுற மாதிரி இருக்குது, அப்படி பண்ணுறதுனா கூட நானும் வர்ஷினிங்கிறவங்க போய் பார்த்தோம். அப்போது அவர் பேசிகிட்டு இருக்கும்போது, நான் இந்த மாதிரிலாம்ண்ணா இதெல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் இன்னும் வரலன்னு போது, நான் உனக்கு கண்டிப்பாக ஒரு இது நான் பண்ணுறேன்ப்பா, சரவண் மீனாட்சியே பண்ணலும் ஒன்று வச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிப்போ. ஒரு 3 மந்த்ஸ் பேக் அவர் எனக்கு திருப்பி வரப்போது அப்போ எனக்கு தெரில, பண்ணுற மாதிரியும் இருக்குது அதை பண்ணால் நான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருந்துச்சு. சரவண் மீனாட்சிங்கிறது ஒரு ரொம்ப பெரிய ரீச் இருக்கக்கூடிய ஒரு இது இருக்குது, அதுக்குன்னே ஒரு ஒரு கிரேஸ் பிராண்ட், இட் இஸ் அ பிராண்ட். ஸோ அதுவும் பிரவீன் அப்படிலாம் சொல்லும்போது என்னால், ஆனால் நான் இதுக்கெல்லாம் கேட்டே வரலண்ணா, நான் சும்மா பார்த்தேன் உங்க ஆடிஷன் பண்ணீங்க, நான் இப்போ என்ன பண்ணலாம்னு. அப்புறம் அப்பயே ரொம்ப கூலாக அப்படி ஒரு டைரக்டர்னு இல்லாமல் அவ்வளோ ஜாலியாக உட்கார வச்சு ரொம்ப கம்ஃபர்டபுளாக பேசி அப்பயே சொல்லும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாகிட்டார். உட்காந்து ரொம்ப அதை பண்ணுறா இது பண்ணுறா அவர் எந்த ஆக்டர்ஸ்ட்டுமே சொல்கிறதில்ல. இன்ஃபேக்ட் நான் வந்து கண்டிப்பாக சீரியலுங்கும்போது டிஃப்ரெண்ட்டு, நான் கொஞ்சம் என்கிட்ட நிறையா வாங்க வேண்டியது இருக்கும், அது எப்படி எங்கிட்டருந்து வாங்குறான்னு எனக்கே தெரியாது. ஆனால் அது எண்டாவது தடவை பார்க்கும்போது அது அங்கே வந்திருக்கும். ஒரு நடிப்பு பேய்ன்னு சொல்லுவாங்க எனக்கு, அது முன்னாடி பார்க்குற வரைக்கும் அந்த அவங்கள பார்க்குற வரைக்கும் எப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு தான் இருந்தது. பட் ஷீ இஸ் வெரி கூல் கோஆர்டிஸ்டாக வந்து அவங்களுக்கு தெரியுதுல்ல நான் புது பையன், அதில் நடிக்கிறதுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி இது பண்ணி தான் நடிச்சிருந்தாங்க. அது தாண்டி அவங்க ரொம்பவே கிரேசி, அவர் நீங்கள் சொன்னீங்களே அந்த மாதிரி பயங்கர ஆக்டிவாக அவங்களோட எனர்ஜிக்கு நம்ம மேட்ச் அவுட் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் ஸ்டில் ஐ திங்க் நான் இன்னும் பண்ணிகிட்ருக்கேன், இன்னும் நல்லா பண்ணுவோம். அண்ட் கம்மிங் எபிசோட்ஸ் நிறையா எங்களை பேஸ் பண்ண நிறையா விஷயங்கள் வருது. ஓகே. ஆக்சுவலி இப்போ உங்கள் கேரக்டர் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஒரு பையன் ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு கலகலப்பாக இருந்துட்டு அந்த மாதிரி ஆக்டிவாக இருக்கிற ஒரு பையன் தான். அப்புறம் இப்போ ரொமான்ஸ் ட்ராக்லாம் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியுதுல்ல, அது ரொமான்ஸ் பண்ணணும், லவ் பண்ணணும், நம்மளுக்கான சீக்வன்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குள்ள ஒரு ஆக்டர் எவ்வளோ ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க? உண்மையாக சொல்லுனா எனக்கு நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிக்க விரும்பலை. நம்ம யோசிச்சா தான் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப யோசிச்சா என்ன பண்ணு பார்க்குறது
ஏன்னா கண்ணாடி முன்னாடி நின்று நச்சு பார்க்கறது அது ஒரு ஆக்டராக நம்மளுக்கான ப்ரிப்பரேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். டெய்லி நம்ம க்ரூம் ஆகிட்டே தான் இருக்கும். அதில் டே பை டே ஆஸ் அன் ஆக்டர் ஆஸ் வெல் ஆஸ் பீங் அ ஹியூமன் என்ன பெட்டர் ஆகணுங்கிறது ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்படியே வரத்து ஃப்ளோவில் பண்ணிட்டு போவோம், அப்படியே போய்கிட்டு இருக்கோம் அப்படி இருந்தா. ஓகே, ஆக்சுவலி முன்னாடி சொன்னீங்க நான் இண்டிபெண்டன்ட் படம்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சினிமான்றது வேற, சீரியல்ன்றது வேற, ரெண்டுமே வேற வேற மீடியம். ஸோ சீரியல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அப்படி வந்தது? ஏன்னா அங்கே பண்ண இண்டிபெண்டன்ட் படம்லாம் பண்ணிட்டேன்னு சொல்றீங்க, ஸோ நம்ம மூவிஸ்லேயே ட்ரை பண்ணலாமே, அந்த ஒரு சர்ச்சே இருக்கட்டும்மே, எதுக்கு திடீர்னு சீரியல் பண்ணலாம்? எனக்கு அந்த ஒரு டைம் வரும்போது பேசிக்கலி ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசணும், ஒரே பையன் கஷ்டப்பட்டு தான் இன்ஜினியரிங், அப்பா அம்மா தான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. கோயம்புத்தூரில் படிக்க வச்சுட்டு படத்துக்கு திடீர்னு போகிறான். நான் நிறைய ஒர்க் பண்ணேன் இங்கெல்லாம், நான் இங்கே சென்னையிலலாம் ஒர்க் பண்ணும்போது பிடிக்கவே இல்லை, என்னடா பிடிக்காமலே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த ஒரு பர்டிகுலர் டைம் வந்து அம்மாவை போய் பார்த்து வந்து ஒரு 6-7 months ஆயிடுச்சு. அந்த டைமில் நைட்டு கரெக்டாக விஐபி படம் ரிலீஸ், எனக்கு நைட் போய் பார்க்குறேன். அந்த சரண்யால் அம்மா இருப்பாங்க இல்லையா, அந்த பாட்டு கேட்டு நைட்டோட நைட் அழுது கோயம்புத்தூர் ஓடினவங்க அப்படியே ஓடிட்டேன். அந்த மாதிரி ஸோ அப்படி இருந்தவன் தான்னா, அப்படி இருந்துட்டு இருக்கும்போது சினிமான்னு போகும்போது உண்மையாக ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு ஆக்டரா ஒரு நோனா வரதுக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய டேக் சம் டைம்ஸ் இருக்கணும். நான் வந்து கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல என்ன மாதிரி நான் இருக்கு அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டம். அது நானா ஏதோ ஒரு விஷயம் பண்ணி ப்ரூவ் பண்ணி வர வரைக்கும் ரொம்ப டைம் எடுத்துட்டே இருக்குது, ப்ராசஸ் அதிகம். ஆமா, அந்த ஒரு டைம்ல வந்து உண்மையா அப்பா அம்மாலேருந்து அவங்க இடத்துல நான்லாம் இப்படி இருந்திருப்பேனான்னு கண்டிப்பாக தெரியல. நம்ம எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறது அப்பா அம்மா தான், இல்லைன்னா இப்படி வந்திருக்க முடியாது. அண்ட் முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியே அவனுக்கு வந்து என்னென்னா நம்மளுக்கே தெரியுது ஒரு நம்பிக்கையே கொடுக்கல அப்படின்னு நம்ம ஃபீல் ஆனாலுமே அவங்க கூட நின்று அவனுங்க ஏ வாடா பண்ணலாம் நின்று பண்ணு நீ பண்ணு விடா அப்படின்னு சொல்லி அவனுங்க இழுத்து பண்ணி இப்போ கொஞ்ச நாள் வரைக்கும் கூட அப்படியே ஒரு 500-600 அப்படி கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்ல தான். ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா இங்கே இப்போ இமேஜினே பண்ண முடியாது. அவங்களும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ரென்த் தான், ஸ்ட்ரென்த் கண்டிப்பாக அவங்க இல்லாமல் இது பண்ணியிருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கே தெரியும், சார் நம்மளுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்கடா இவங்க எல்லாருமே, நம்ம எதுவுமே திருப்பி பண்ணுறதில்ல அப்படின்னு இருக்கும்போது, ஏன்னா ரொம்ப சுயநலமாக இருந்துருக்கூடாது இல்லை, நான் சினிமாவெல்லாம் பண்ணும் அப்படி இருக்கும்போது ஹர்ஷினி தான் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் இப்படி சொன்னான், இந்த மாதிரி சீரியல் பண்ணு, பிரவீனா ஒரு சீரியல் பண்ணுறாராமா. யார் பிரவீனா? ஏய் பிரவீனா தான் கனா காணும் காலங்கள், சரவண மீனாட்சி அவர் தான் பண்ணார். ஓ அப்படியா, சரி அப்படின்னதுக்கப்புறம் அவரோட பார்க்க ஆரம்பிச்சேன்னா பயங்கரமாக பிடிச்சிருச்சு, ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு, ரொம்ப பிடிச்சிட்டு ஓகே மைண்ட்ல அதெல்லாம் எதுவும் எது வச்சுக்கோனா இதுல இவரோட இதுல கிடைச்சா சம விஷயம் அப்படின்னு மைண்ட்ல விட்டுட்டேன். ஒரு விஷயத்த முழுசா நம்பலாம், அது கண்டிப்பா கிடைக்கும். நான் ரொம்ப சாலிடா நம்பி உட்காந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே என்னோட ஃபர்ஸ்ட் டைலாக் என்னன்னா, ஒரு விஷயத்த உள் மனசுல உறுதியா நம்புனா நிச்சயமா அது ஒரு நாள் நடக்கும்ல அப்படிங்கறதான் இதுல ஃபர்ஸ்ட் டைலாக் எனக்கு கொடுத்தாரு. ஸோ இட் வாஸ் அ கனெக்ட், எனக்கு அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சீரியல் அப்படி இருக்கும்போது ஓகே பண்ணாக்கு ஒரு குயிக் ரீச் இருக்கும், சீரியல் விஜய் டிவிக்குன்னு பண்ணும்போது ஒரு நல்ல ரீச் இருக்கும். அதுவும் பிரவீனாக் பண்ணும்போது ஓகே குளோபல் வில்லேஜஸ்ங்கிற ஒரு ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது ஒரு குயிக் ரீச் இருக்கும், அதனால ஒரு ஃபேஸ் வேல்யூவோ ஏதோ ஒன்று கிரியேட் ஆனால் கூட நெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் தாட் தான் ப்ரோ. சூப்பர், ஓகே வெளிப்படையாக சொன்னீங்க, அதுவே பாசிட்டிவான விஷயம் தான். அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, ஏன்னா நீங்கள் சொன்ன அம்மா புள்ளன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க இப்போ விஜய் டிவியில் உங்களை பார்த்துட்டு? அம்மா வந்து எனக்கு சின்ன வயசில் அந்த ஊர் ஏரியாவில் வந்துட்டு இந்த டான்ஸ் ஆடுவாங்கல்ல மாரியம்மன் கோயிலில், அப்படி டான்ஸ் ஆட போகும்போது எங்கள் அம்மா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஒரு பாட்டு செலக்ட் பண்ணிவிடுவோம், நான் இந்த பாட்டுக்கு ஆடுறேன் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு போய் ஒரு ஒரு வீடு வீடாக இந்த மாதிரி ஓ செஞ்சரிட்டா அந்த சாங் இருக்கு இல்லையா, அந்த சாங் செலக்ட் பண்ணிட்டோம் ஒருத்தர் எனக்கு தான் பிடிக்குது அப்படின்ட்டு, அந்த சாங்குக்கு பேர் பையன் கூட ஆடினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கூப்பிட்டு போய் ஒரு ஒரு வீடாக போயிட்டு உங்கள் பொண்ணு பையன் கூட ஆட இருக்கீங்களா அப்போல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் ஸ்கூலில் 11th-12th டைம்லலாம் டான்ஸுக்குன்னு ஒரு காம்படிஷன் போகிறேன்ட்டு நான் கூப்பிட்டு போயிடுவேன். ஸ்கூல்ஸில் கொஞ்சம் சப்போர்ட் இல்லாமல் இருந்துச்சு. அப்போது நான் போகும்போது அம்மா என்ன பண்ணுவாங்க, ஓகே நான் ஜாபுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு
அங்கிருந்து அவங்க கிளம்பி நான் காம்படிஷன் டைம் இடத்துக்கு வந்துருவாங்க. நான் ஆச்சரியமா இங்கே என்னமா பண்ணிட்டு இருக்கேன், ஏ நீ சும்மா நீ போய் நீ போறேன் போறேன்னு நீ பின்னாடி உட்காந்துட்டு இருப்ப, ஏறமா ஏற்று விட மாட்டாங்க அப்படின்ட்டு இவங்க போய் ஃபோர்ஸ் பண்ணி அவங்க டீச்சர்னு சொல்லி இந்த ஸ்கூல் டீச்சர் இப்படி ஏற்றன்னு சொல்லி எங்களை ஸ்டேஜ் ஏற்றி விட்டுருவாங்க, டான்ஸ் ஆடிட்டு வரும். அப்படிலாம் நான் செம சப்போர்ட்டிவ் வேணாம். ஸோ அப்பாவுக்குமே பார்த்தா எங்கள் அப்பாவுக்கு வந்து அவருடைய 9வது வயசுலயே அவரோட அப்பா இறந்தாரு. அவர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன் அப்படின்னு அவரு அவருக்கு செயின் வாங்க போனப்ப ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு எங்க அப்பாவோட அப்பா. ஓகே, அந்த டைம்ல இருந்தே அவருக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் வந்து ரொம்ப கிரியேட் ஆகல, அப்படியே இருந்துட்டு இருந்தாரு. பட் இப்போ நான் ரீசெண்டா எங்க என் அத்தை கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்குதா, இப்போ அப்பாவை பார்க்குறீங்க எனக்கு சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப அவங்க அதை விட அது ரொம்ப என்ன சொல்றது, இதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுமா, அப்பா சேர்றா இது என்ன வேணா பண்ணலாம்டா அப்படின்னு அவங்க சந்தோஷத்துக்காக சந்தோஷத்தை பார்க்கும்போது ஓகே என்ன வேணா பண்ணாடா எடுத்துக்கங்கப்பா அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ நிறைய போட்டோஸ்லாம் சோஷியல் மீடியால பார்த்தோம், நிறைய நியூ இயருக்கு ஃபன் பண்ணது குரூப்பா நீங்க கார்த்திக் நிறைய சித்து அண்ணன் அந்த ஹோல் ஃபேமிலியா, ஏன்னா அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். மற்ற சேனல்ஸ்ல இருக்கிற காஸ்டிங் கூட ஒன்னா கூட்டு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்னா ஒருத்தர் தான் அதே சேனல் கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருப்பாங்க, மற்ற சேனல் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணது ட்ரிப்லாம் எப்படி இருக்கு ஃபன் பண்றதெல்லாம்? மெயின் ரீசன் வந்து பிரவீனாவும் சாயனியும் தான், இவங்க தான். ஏன்னா அவ்வளோ சாயக்கா சொல்லவே தேவையில்ல, அவங்கெல்லாம் வேற லெவல் பாசிட்டிவிட்டி. என்னன்னா அவங்க தான் கோஆர்டினேட் பண்ணி எல்லாருமே இது பண்ணது. ஸோ கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க, ஒரு ட்ரிப் போனோம் கோத்தகிரியில் எனக்கு ஃப்ரெண்டோட ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு போயிட்டு ட்ரிப், அதோட ஃபோட்டோஸ் தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஜீப்பு தள்ளுற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் இருந்தது, ஐயோ அதெல்லாம் வேற லெவல் இது விஷயங்க, அது பயங்கரமான ஒரு விஷயம். நாங்கள் ட்ரெக் போனோம் கோத்தகிரியிலேருந்து கீழே, மெயின் கோத்தகிரியிலேருந்து எந்த அளவுக்கு ட்ரெக்னா மெயின் கோத்தகிரி போயிட்டோம்ல, அங்கிருந்து கீழே முக்காலவாசி மலையை இறங்கிட்டோம் நாங்கள். ஓகே, யாருன்னா குழந்தைகளோட குமரன்னா இருக்காருல்ல, பாண்டியன் குமரன்னா அவர் குழந்தை, இரவே திருவுன்னா அவங்க குழந்தை, இவங்கெல்லாம் இருக்காங்க, பிரவீனா படி இருந்தா, இவங்க எல்லாத்தையுமே தூக்கிட்டு ரொம்ப ஸ்டீப், நம்மளே நார்மலாக போகிறதுனா டாஸ்க் அது. ஓகே, அவங்க குழந்தையும் தூக்கிட்டு சாயினி லேடிஸ் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, எல்லாம் கீழே போயிட்டோம். ஒரு பர்டிகுலர் டைமுக்கு ஒரு கட்டத்தில் கூட யார் தெரியுமா, ஆலியாவும் ஆலியாக்காவும் சஞ்சீவனாவும் அவங்க இறங்கிட்டாங்க. அவங்க செம பிரேவுங்க அதில், எனக்கு இப்போவுமே நான் நேற்று கூட ஆலியாக்கிட்ட டான்ஸிங் பாஸில் சொல்லிட்டுருந்தேன், கா இப்போ கூட சஞ்சீவனாட்டையும் அவர்கிட்ட சொல்லிட்டுருந்தேன், இப்போ கூட நீங்கள் அதுக்குள்ளே இறங்குனீங்க இப்படி ப்ரெக்னெண்ட்டாக பண்ணி அவ்வளோ தூரம் வந்தீங்கன்னு நினச்சா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, ஒரு பாதி இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க, அதுக்கு மேலே இறங்க முடியலனு சொல்லிட்டு நாங்கள் கீழே போயிட்டோம். அது பார்த்தா வந்த தூரத்தை விட ரொம்ப தூரம் ரொம்ப டாஸ்காக இருந்துச்சு. ஒரு பர்டிகுலர் டைமில் நாங்கள் மறுபடியும் மேலே வந்து நாங்கள் வேற ஒரு வழியில் ஜீப்பெல்லாம் அங்கே கிடைக்கவே இல்லை, பிடிச்சி வேற வழியில் வந்துட்டோம். பிரவீன்னா அப்புறம் இன்னொரு நாலு பேர் வந்து மறுபடியும் இவங்களை கூப்பிட்டு வரும்போது என்ன ஆச்சுன்னா இவங்க வந்த இடத்துல ஜீப் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, அந்த இடத்துல அப்போ தான் யானை சூடாக அந்த இடத்துல யானை கிராஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் போட்டிருக்கு, உள்ள ஆலியாக இருக்காங்களா இருக்காங்க. அன்னைக்கு தான் பிரவீன ஜீப் ஒன்று வாங்கினார், புது ஜீப்பு. ஓகே, பார்த்துருப்பீங்க அந்த ஜீப் எடுத்து அண்ணன் ரோப்பை கட்டி அந்த இடத்துலேருந்து அந்த அந்த ஜீப்பை ஃபுல்லாக அவங்களேருந்து ரெஸ்கியூ பண்ணி எடுத்து காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டு வேற லெவல். அது ஒரு பயங்கர த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான், அது லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமான. இவங்களுக்கு அந்த பிக்சர்ஸ் வேணால் நான் ஷேர் பண்ணேன், வேற லெவல் இருந்துச்சு அந்த மட்டும் அந்த சிக்னேச்சர் மூமெண்ட்டை விட இவங்க பண்ற மூமெண்ட் சிக்னேச்சரா இருக்கும். ஓ, அது யாருன்னு பார்த்தா நம்ம பிரவீன் அண்ணாவும் சிந்தால அண்ணாவும், ஓ ரெண்டு பேரும் அல்டிமேட்டா இருக்கும். அவங்க அல்டிமேட் டான்சர்ஸ் குரூப்ல, ஒரு 4 ஹவர் ஆட வச்சு கூட பாத்துட்டு இருக்கலாம். அதுதான் அவங்களோட ஹைலைட்டே, 4 ஹவர் ஆட மாட்டாங்க. ஓகே, அந்த கேப்ல 4 தடவை ஆடுவாங்க, 4 செகண்ட் தான் ஆடுவாங்க, ஆனா அது ஹைலைட்டா இருக்கும், ஜம்ப் பண்ணிருக்கும். ஓகே, ஸோ அப்படிதான் இருக்கும். ஓகே, இப்போ அப்படியே பொம்முக்குட்டி அம்மாவுக்கு வருவோம். ஸோ காஸ்டிங்கை பற்றி பேசுவோம், ஏன்னா ஒரு ஃபேமிலியாக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கு, அண்ணன் தம்பி அப்படின்னு பார்க்கும்போது அழகாக இருக்கு. ஸோ எவ்வளோ கனெக்டாக இருக்கீங்க இப்போ எல்லாருமே, உள்ள இருக்க பாண்டை பற்றி சொல்லுங்க எல்லாருக்கும். ஒன் மந்த் தான் ப்ரோ அது, பட் நான் ஒரே பையன்,
ஸோ எனக்கு அந்த ஒரு குடும்பத்தோட பெரிய குடும்பமா அண்ணன் அந்த குடும்பம் அந்த ஒரு ஆசை எப்பவுமே இருக்கும் இல்லையா, பார்க்காத ஒரு விஷயம் அது வந்து எனக்கு இங்கே ஃபீல் ஆகும். அண்ட் ரொம்ப ஷார்ட் டைமே எல்லாருமே வந்துட்டு ஒரு பவுண்ட் ஒரு பாண்டோட தான் இருக்கும். இப்போது கிரண்ணா வந்துட்டு இப்போவே யூஸ் டு அட்வைஸ் மீ ஆன் திங்ஸ் கொஞ்சம் பண்ணுறா, ஏன்னா அவருக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்படி இது பண்ணு ஷார்ட்லேயே நின்னாலுமே இது பண்ணு அது பண்ணு. ஸ்ரீதேவி அக்கா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இப்படி இப்படி பண்ணு, இந்த சோஷியல் மீடியாலையும் அவங்க நம்மளை ப்ரொமோட் பண்ணிட்டுருப்பாங்க அது. ஸோ அந்த மாதிரி ஒரு சப்போர்ட், ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு சப்போர்ட் இப்போது கிடைச்சிட்ருக்கு. ரொம்ப அது ஒரு பெரிய முக்கியமான விஷயம். அண்ட் அப்பா அம்மாவை பண்ணுறவங்க அவங்க உண்மையாகவே அப்பா அம்மா மாதிரி தான் அவங்க நடந்து இருக்காங்க. ஓகே, ஏன்னா அவங்களுக்கு தெரியுதுல்ல அவங்க அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த வைபே அப்படி தான் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஓகே அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கும், அந்த பொம்முக்குட்டி அம்மா வீட்டில் தான் இருக்கும், அந்த பிரச்சனை தான் நடந்துகிட்டு இருக்குற ஒரு உணர்வு இருக்கும். ஓகே, இந்த ப்ராம்ப்ட் ஈஸியாக இருக்கா இல்லை ப்ராம்ப்ட் வாங்குறது கேட்குறேன், சொல்லுவாங்க நம்ம டைலாக் சொல்லணும் அது கேட்குறேன். ஆக்சுவலாக ப்ரோ எனக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு, பட் ஃபார் எனி குட் ஆக்டர் ப்ராம்ப்டிங் இஸ் எசென்ஷியல் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டைலாக் மைண்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பேசணும் அப்படிங்கிற என்ன டைலாகை பேசணுங்கிறது இருந்ததுன்னா நெக்ஸ்ட் என்ன ரியாக்ட் பண்ணணும், நான் என்ன எந்த அந்த சிச்சுவேஷன் என்ன மைண்டில் இருக்குங்கிறது கொஞ்சம் ஹிண்ட்ரன்ஸாக இருக்கும். ஸோ ஒரு ப்ராம்ப்டிங் எடுத்துக்கும் போது ஆஸ் அன் ஆக்டர் வி குட் ஏபிள் டு ரியாக்ட் ஸ்பான்டேனியஸ்லி, ரொம்ப ஸ்பான்டேனியஸாக ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ப்ராம்ப்டிங் இப்போது செட் ஆகிடுச்சு, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கு. அண்ட் ஃபார் எனி ஆக்டர் அது கொஞ்சம் பெட்டராகவும் பெட்டரான ஒரு விஷயம் தான். ஓகே, இப்போ ஆக்சுவலி கடைசி என்ன கேட்க போகிறேன்னா இப்போது ஒரு குட் ஸ்டார்ட் தான் இது, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்க ஒரு நல்ல ஸ்டார்ட் தான் இது. ஸோ இன்னும் என்னென்ன பண்ணணும்னு ஆசையாக இருக்குது உங்களுக்கு, மீடியாவில் இல்லை இண்டஸ்ட்ரியில் சினிமாவில் சீரியலில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, ஸோ என்ன பண்ணணும்னு ஆசை இருக்குது? இந்த ஒரு ஆர்ட்டில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு லைஃப்பாக பேசக்கூடிய, ஒரு லைஃப்பில் இருக்கக்கூடிய இஷ்யூஸை வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணக்கூடிய, அதை அந்த விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு ப்ராடக்டில் வந்துட்டு என்னோடய உருவமாக என்னோடய உருவத்தை நான் ஏதோ ஒரு கேரக்டர் கொடுத்தேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அது சீரியலாக இருந்தாலும் சரி சினிமாவாக இருந்தாலும் சரி, அது அது ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். ஏன்னா இப்போ இருக்க ஒரு சொசைட்டியில் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இருக்கிற பிரச்சனைகளை பேசுகிறதுக்கும் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி ஒரு சொல்யூஷன்ஸ் கொடுக்குறதும், ஏன்னா இந்த ஆர்ட் எஸ்பெஷலி சினிமாங்கிறது வந்து உலகளவில் இந்த மாதிரி பல ரெவல்யூஷன்ஸ் பல விஷயங்களை கிரியேட் பண்ண ஒரு கிராஃப்டில் நம்ம இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இது சினிமா இருந்தாலும் சரி சீரியலாக இருந்தாலும் சரி எதுலனாலும் என்னோடய உருவத்தை ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு மோல்ட் பண்ணி அது ஒரு நல்ல இம்பேக்டை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னா அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் நீங்கள் சொன்ன மாதிரி சரண் மேட்ச்சில் உங்களை காஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசினார்னு சொன்னீங்க, அதை தவிர்த்து வேறு எதுனா சொன்னாரா? ஆ ஆமாம், அப்போவே அவர் வந்துட்டு ஓகே சரவணன் மீனாட்சி பண்ணுற மாதிரி தான் பண்ணுறேன், பட் இப்போ வந்து ஒரு குழந்தையை பேஸ் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, அதில் வந்துட்டு அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு யங்ஸ்டராக ஒரு பையன் இருக்க ஒரு கேரக்டர் இருக்குது, அது செட் ஆகும், அது பண்ணால் பண்ணலாம் உங்களுக்கு, அது பண்ணலாம், அது நல்ல ரீச் இருக்கும், லவ்வெல்லாம் வரும், நல்லா இருக்கும்னு சொன்னார். சொல்லிட்டு 3 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு, ஆனால் நான் நினச்சேன் மறந்துருப்பார், யாருக்கு அவருக்கு இருக்க வேலைக்கும் எதுக்கும் மறந்துருப்பார் பண்ணியிருப்பார் அப்படின்னு நினச்சேன். பட் அவர் மறக்கவே இல்லை, அவர் கரெக்டாக அவர் ஃபாலோ பண்ணி அவர் திருப்பியும் அந்த, ஏன்னா அது அவருக்கு அவசியமே இல்லை இல்லையா, அவர் கண்டிப்பாக பல ஆக்டர்ஸ் இருப்பாங்க இது பண்ணுவாங்க, பட் அதையும் மீறி வந்துட்டு அவர் பெரிய சப்போர்ட் பண்ணி தான் அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை காப்பாற்றிட்டார். இல்லை எனக்குன்னு இல்லை, அவர் எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கார். இஸ் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். அவர் ஒரு மனுஷனாக ரொம்ப அட்மையர் பண்ணலாம், இந்த ஒரு டைரக்டராக இதுங்கிறத தாண்டி ஒரு மனுஷனாக நம்ம கரெக்டாக இருக்கும்போது மற்ற நம்ம செய்கிற எல்லா வேலைகளும் கரெக்டாக மாறுங்கிற ஒரு அடிப்படை இருக்குல்ல, அந்த அடிப்படையில் அந்த அண்ணா வந்துட்டு ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு இந்த இந்த இயர் வந்துட்டு ஒரு பெட்டரான ஒரு பர்சனை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆ அறிமுகப்படுத்தி இருக்க கண்டிப்பா. ஓகே, எங்களுக்கான உங்களை இந்த சீரியலுக்கு முன்னாடி ஒரு விஷயத்துல தெரியும், முக்கியமா ஒரு டைம்ல மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆனது வந்து என்னன்னா அந்த டங்காமாரி பாட்டு. அப்போ வந்து ஒரு கவர்ஸ் பண்ணியிருந்தீங்க, அது நிறைய வியூஸ் போச்சு, நிறைய பேர் ட்வீட் பண்ணியிருந்தாங்க, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க, முக்கியமாக தனுஷ் சாரே வந்து ட்வீட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அது சந்தோஷமாக இருந்தது, நிறைய பேர் பண்ணாங்க டங்காமாரி அந்த சீசனில், அவங்க இஷ்டத்துக்கு டான்ஸ் தெரிஞ்சுங்களா கவர்ஸ் பண்ணாங்க. ஸோ உங்களை மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்கல்ல, ஸோ எப்படி இருந்தது அந்த டைம்? ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு டைம் அது, நம்மளால் ஏதாவது பண்ண முடியும்னு நான் உணர்ந்த ஒரு டைம் அது. எல்லாருமே ஆடிட்டு இருந்தபோது நானும் சரி பண்ணலாம் அப்படின்னு யதார்த்தமாக கேட்டும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணாண்டா எதுக்குடா, எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைம்ல, நிறைய பேர் ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நான் என் ஃப்ரெண்டு கேமராமேன் கிஷோர் அண்ட் வினோத்னு ஒரு அண்ணா, நாங்கள்லாம் வந்துட்டு அண்ணா நீங்கள் சும்மா டைரக்ட் பண்ணுங்க, என்கிட்ட இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஏரியா காட்டினாங்க. சென்னையில் கோயம்புத்தூர்ல வந்து வட சென்னை மாதிரி ஒரு ஏரியா இருக்கும்,
ஸோ அந்த ஏரியாவில் வச்சுட்டு கேமரா மட்டும்தான், லைட் இல்லை, ஸ்டெடி ஸ்டெடி கேமரா எதுவுமே இல்லை. சரி சும்மா பண்ணலாம்னு சொல்லி அங்கே இருக்க ஏரியாவில் இருக்கவங்க எல்லாமே வச்சு எல்லாம் ஆடி நெக்ஸ்ட் டேவே எடிட் பண்ணி ஒரு அண்ணா வந்துட்டு நான் போகிறேன்டா அருண்காந்த்னு ஒரு அண்ணா, அவர் தான் இப்போ ஒரு படம் பண்ணி அதெல்லாம் நடிச்சும் இருக்கு. அவர் வந்துட்டு சேனலில் போடுறாங்கன்னா போட்டுங்கண்ணா அப்படின்னா அவர் போட்டார். அப்படியே பார்த்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருந்துச்சு, நாங்கள் இது ஓகே அவ்வளோதான் விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு பண்ணும் போது எல்லாம் எங்கள் பசங்க ஓட்டுவாங்கல்ல, நம்மள ஏதோ நம்ம பண்ணுற வேலையை கிரிட்டிசைஸ் பண்ணது நம்ம பசங்க ஓட்டுவாங்கல்ல, அடி எல்லாரும் ஆடிட்டு இருக்காங்க அது போய் ஆடிட்டு இருக்க அப்படி இப்படின்லாம் சொல்லி ஓட்டிட்டு இருந்தானுங்க. பாரு ஒருத்தன்லாம் வந்து இன்னொருத்தங்கலாம் ஓட்டுவானுங்க, ஏய் இப்போ பாரு தனுஷ் இவனுக்கு கூப்பிடுவான் பாரு, கூப்பிட்டு வரும் இப்போ தனுஷ் இப்போ கூப்பிட்டுருவாரு, வேறே ஓட்டுவாங்க தனுஷ் இப்போ கூப்பிட்டு இவனுக்கு உடனே வாப்பா நடிக்க வச்சிடறேன் அப்படின்னு வருப்பாரு. ஏய் இங்கே ஒரு ஒன்றரை பாரில் கூப்பிட்டு அவங்க ஸ்கிரிப்ட் கேட்டு ஓகே பண்ணுவாங்க அப்படின்லாம். எனக்கு ஒரு நாள் நைட்டு ஓட்டானே நானும் கடுப்பாயிட்டேன் உண்மையாவே, ஐயோ அப்பாடா பண்ணிட்டேன் நான் என்னடா இது அப்படின்னு. அந்த ஒரு வயசுக்கு ஒரு 4 வயசு 5 வயசு முன்னாடி பாட்டு ரிலீஸ் ஆன உடனே படம் ஒன்று ரிலீஸ் ஆகல அப்படி இருக்கும்போது சரி என்னடா இப்படி ஓட்டி தள்ளிட்டானுங்க, நானும் போய் நைட் லேட் நைட் தூங்கிட்டேன், ஒரு 1 நைட்டு 1 or 2 தூங்கிட்டேன். மறுநாள் காலையில் வந்துட்டு ஒரு கால் வந்துச்சு, இந்த மாதிரி ஒன்றர்பாலேருந்து கால் பண்ணுறோம் அப்படின்னும்போது நான் பையன்தான் ஓட்டுறான், வாய்ஸும் அதே மாதிரி இருந்துச்சு, போன வீடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்டேன். செகண்ட் டைம் மறுபடியும் கால் வந்துச்சு, ஒன்றர்பாலேருந்து பேசுகிறோம் அப்படின்னு, டே இப்ப சத்தியமாக தூக்கத்தில் நான் கூப்பிட்றேன் அப்படின்னு ஏதோ நான் திட்டினேன்னா கூப்பிட்றேன் அந்த மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எடுத்து பார்க்குற ஃபேஸ்புக்கெல்லாம் பயங்கர ஃபுல்லாக ஃபீட்ஸு எல்லாம் பார்த்தா என்னென்னு பார்த்தா தனுஷ் சார் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. அதை ஆக்சுவலாக அந்த டைமில் ஏன் அதை பண்ணனா, ஒன்றுமே அப்போ தான் வேலையும் விட்டு கிடச்ச ஒரு பெரிய வேலையை விட்டுட்டு ஒரு பெரிய சம்பளத்தில் கிடச்ச ஒரு வேலையை விட்டுட்டு இருந்தபோது ஏதாவது ஒன்று பண்ணணுமேன்னு பண்ண ஒரு விஷயம். அப்போ வந்து தனுஷ் சார் ட்வீட் பண்ணியிருந்தேன், நான் நம்பவே முடியல, ஏதாவது ஃபோட்டோஷூட் பண்ணி நம்ம பசங்க ஏதாவது ப்ரொமோட் பண்ண போட்டானுங்களா இல்லை இல்லை மறுபடியும் ட்விட்டர்கள் அப்படி தேடி போய் பார்த்தா அவர் போட்டிருக்காரு. எடுத்து பார்த்தா ஐஸ்வர்யா தனுஷ், ஆர்யா, அப்புறம் சௌந்தர்யா, ரஜினிகாந்த் அவங்க எல்லாருமே ட்வீட் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தோன்னே செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு, அப்பா எதுவும் டே எதுவும் நடக்குதுரா, நம்ம ஏதோ ஒரு நல்ல நேரம் எல்லாம் நல்ல நேரம் வருவாங்களே இதுதானோ நமக்கு அப்படின்லாம் நினச்சிட்டு இது பண்ணிட்டோம். வெளியில எல்லாம் பசங்கள்லாம் ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி. அன்னைக்கு அவர் ஷேர் பண்ணணும் பார்க்குறோம், அப்படியே ஒரு 2 hours 3 hours அப்படியே வந்து வியூஸ் ஏறிட்டு இருக்கு, லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் வியூஸ் ஏறிட்டே இருக்கு. ஏன்னா அந்த சாங் அந்த அளவுக்கு ஹிட்டாக இருந்துச்சு, இதாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது போயிட்டு இருந்து அப்படி ஒரு விஷயத்துல தான் வந்து ஒரு ஏற்பட்ட ஒரு சின்ன சின்ன கான்டாக்ட்ஸ்ல தான் அவங்க ஸ்ருதி அவங்க கூட ஒரு கனெக்ட் ஏற்பட்டு அவங்க தான் இப்போ நான் இங்கே ரெஃபர் பண்ணி. ஸோ இங்கே நான் இங்கே வந்து நான் இங்கே உட்காந்துருக்கிறதுக்கு நான் ஏதோ பண்ணுறேங்கிறதுக்கு தனுஷ் சார் வந்து ஏதோ ஒரு மூலமா காரணம்ல. ஆனால் அப்போவே வந்து அவரை பார்க்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணேன், அலைஞ்ச மனம் ஒரு வேலையும் நடக்கலை, இப்போ வரைக்கும் பார்க்க முடியல. பட் அவருக்கு கண்டிப்பாக இது தெரியும், அவர் என்ன ஷேர் பண்ணியிருந்தாருன்னா வெரி டச்டுன்னு போட்டு நேம் மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாரு, என் பேர் மென்ஷன் பண்ணி இது பண்ணி போட்டிருந்தாரு. அது ஒரு மிக முக்கியமான மைண்ட்ல இருந்திருப்பீங்களே, அதுவே நம்மளுக்கு ஒரு, ஏன்னா அவர் சாதாரணமாக இந்த இண்டஸ்ட்ரியில இதாகல, ஒரு ஸ்டீரியோ டைப்லாம் பிரேக் பண்ணி கருப்பு ஒல்லி அப்படி இதெல்லாம் பிரேக் பண்ணி இப்போ வந்து அவர் எங்கேயோ இருக்காரு. அவரே நம்மளுக்கு இதை ஷேர் பண்ணி இதெல்லாம் சொல்லும் போது அப்போ வந்து எனக்கு எனக்குள்ள ஒரு ஒரு ஆக்டரா ஆகிற ஒருத்தனுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கும் போது இருக்கிற சிச்சுவேஷன்ல எனக்கு அது தெரியல, அதுக்காக கூப்பிட்டாங்களா இல்ல அப்புறம் 1.5 hour போன போது கால் பண்ணி இப்படி சொன்ன இந்த மாதிரி நான் தான் பண்ணேன், நீங்க எனக்கு கூப்பிட்டு இருந்தீங்க கூப்பிடுறோம் சொல்றோம் அப்படின்னே போயிட்டாங்க. அது அப்படியே மிஸ் ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் வந்து பார்க்கணும் ட்ரை பண்ண அதெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த சாங்கையும் எடுத்துட்டாங்க யூடியூப்லேருந்து, இந்த காப்பிரைட் இஷ்யூ இதெல்லாம் வந்தபோது, ஏன்னா அந்த அப்படியே சாங் ஒரு மாதிரி ஈக்குவலாக வியூஸ் ஆகிட்டே இருந்துச்சு அந்த ஒரிஜினல் இதோட. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஷேர் பண்ணோன்னே எல்லாம் ஒரிஜினல் சாங் இதுதான் போல வீடியோ சாங் போல அப்படின்னு எல்லாரும் அப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது இப்போ எடுத்துட்டோம், பட் மேபி என்னோட இன்ஸ்டா பேஜஸ் எல்லாம் நான் ஷேர் பண்ணும், அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுங்க, எங்களை எப்பவுமே பார்த்துட்டு எங்களை ஃபன் பண்ண வச்சுட்டே இருக்கு. இந்த மாதிரி கவர்ஸ் வந்து பண்ணுறது விடாதீங்க, ஏன்னா அதுதான் உங்களுக்கு தொடங்கியிருக்கு. ஸோ அதே மாதிரி எப்போனா டைம் கிடைக்கும் போது இந்த குட்டி ஸ்டோரிலாம் வந்துருக்கலாம். ஸோ அதே மாதிரி எதனா ஃபேமஸான சாங்கை கவர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. அண்ட் ஆல்சோ
ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து இப்போ வரும்போது இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் கூட இங்கே சொன்னார் எல்லாம் ஒரு ஒரு லிங்க் இருக்கவங்க தான், ஆல்ரெடி லிங்க் இருக்கவங்க தான் உள்ளே வராங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு, அதில் நீங்கள் வரதெல்லாம் கூட சந்தோஷம் சொல்லும்போது எனக்கு இந்த டேயில் எனக்கு இந்த ஒரு வேர்ட்ஸ் ரொம்ப மைண்டில் இருந்தது. அண்ட் அப்படி வரவங்க எல்லாத்துக்கும் உங்கள் டாக்ஸ் ஆஃப் சினிமாவில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள மதித்து உட்கார வச்சு அவங்ககிட்ட விஷயத்தை கேட்டு உங்க கதையெல்லாம் சொல்ற தம்பின்னு உட்காந்து கேட்டு என் கதையெல்லாம் கேட்கணும் அவசியமே இல்லை உங்களுக்கு, இல்லை இதை வச்சுதான் நீங்கள் ஒரு அவசியமே இல்லை, பட் இந்த மாதிரியான விஷயம்லாம் நீங்கள் பண்ணுறது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு நாளைக்கு நீங்களாம் பெரிய இடத்துல இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறோம் ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, அது அது ரொம்ப பெரிய விஷயம், அதான் கமல் சொல்லுவார் இல்லையா அந்த மனசு தான். ஓகே ப்ரோ, ரொம்ப நன்றி ப்ரோ வந்ததுக்கு, தேங்க்ஸ் லாட் ஃபார் யுவர் டைம். ஆக்சுவலி நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஸோ அதேமாரி உங்கள் கரியரும் பாசிட்டிவாக ப்ளசண்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு எங்கள் சார் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஆடியன்ஸ்க்கு என்ன பொம்முக்குட்டி ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு ஃபேன்ஸ் கிரியேட் ஆகிட்டு இருப்பாங்க, இப்போ ஃபேன் பேஜ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எதனா சொல்லணும்னா ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு? ஸோ ப்ளீஸ், ரொம்ப தேங்க்ஸ். நான் ஒரு நல்ல ப்ராடக்ட்ஸை வந்து நல்ல ஒரு கிராஃப்ட்ஸை என்றைக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அந்த மாதிரி பொம்முக்குட்டி அம்மாவுக்கையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதில் கௌதம்ங்கிற கேரக்டரில் நான் பண்ணிகிட்ருக்கேன், நான் ரொம்ப புதுசு தான், எந்த தப்பு பண்ணாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த இதனாலும் என் கூட கனெக்ட் பண்ணி எந்த ரிவ்யூஸ்னாலும் சொல்லுங்கள், எந்த கரெக்ஷன்ஸ்னாலும் அது கண்டிப்பாக தேவைங்கிற ஒரு சிச்சுவேஷனில் ஐ ஜஸ்ட் யூஸ் இட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஓகே ப்ரோ, தேங்க்யூ 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 தேங்க்யூ. இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டாக்ஸ் ஆஃப் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.